நல்லா எல்லாத்தையும் விட்டுட்டு எது மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி அப்படியே அப்படியே நிக்குது. இந்த நனவு எண்ணங்கள் எதுவும் இல்லை, அப்படியே நின்றுகிட்டே இருக்கு. ஏதாவது கொஞ்சம் காத்து அடிச்சதுன்னா கொஞ்சம் உணருது. அப்படியே சில நேரத்துல ஏதோ கான்வர்சேஷன், அது பேசி உள் மனசு பேசி பேசி பழகினதுனால ஏதோ ஒரு ரெண்டு மூணு வருது. அது எப்ப வந்துச்சு எதை பத்தி வந்துச்சுன்னு கூட தெரியல. அப்படியே டக்குன்னு பாக்குதுவோ ஏதோ பேசிட்டு இருக்கப்பா அப்படின்னு நிக்குது. அப்படி அப்படி வந்த உடனே அதெல்லாம் ஓடி போயிடுது. அப்படியே இருக்குது, நிசப்தமா இருக்குது. நடுப்புற கொஞ்ச நேரம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படியே நின்னு போச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல் இது வருது இங்க அங்கன்ற மாதிரி கொஞ்சம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டக்குன்னு நினைப்பு வந்துருச்சு, எவ்வளவு நேரம் பண்ணிருப்போம் அப்படின்ன உடனே அந்த மூலமாக தேவையே இல்ல, சிந்திப்பவனே இல்ல, அவனுக்கு ஒரு தனித்துவம் இல்ல அப்படின்னு தெரியாது. ஆனா எண்ண ஓட்டங்கள் மயமா ஏதோ அவர் மெஷர் பண்ணி 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 பழக்கம் 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 சிந்திச்சு சிந்திச்சு அளவிட்டு அளவிட்டு தன்னை அளவிடுறது, உலகத்தை அளவிடுறது, பொருட்களை அளவிடுறது, காலத்தை அளவிடுறது, சக்சஸ் அளவிடுறது, தோல்வியை அளவிடுறது, எல்லாம் அளவிடுதல்கள். இது பேர் தான் மாயாசக்தி. அளவிடுபவள் எவ்வளோ அவளே மாயாசக்தி. அளவுகளாகவே ஆப்ஜெக்ட்ஸ் மூமெண்ட் தான் இங்கே இருக்கு. ஆட்டம் எல்லாம் ஆப்ஜெக்டிவ் மூமெண்ட் ஆஃப் ஒன் கான்சியஸ்னஸ். போறமா, கண்ணாடியில் பிரதிபிம்பங்கள் எவ்வளவுனா வரட்டுமே, அவைகளுக்கு சுயம் இல்லை, இருப்பில்லை. அந்த விளங்கத்தன்மையினால் அவைகள் இருக்கின்றன. ஆனால் ஆன்ம பொருளுக்கு இவைகள் இல்லை. இவைகள் இல்லாமல், அதாவது ஆன்ம பொருள் இல்லாமல் இவைகள் இல்லை, இவைகள் இல்லாமல் அது இருக்கிறது. அந்த உணர்வை தான் நம்ம இப்ப கடைகிறோம். உங்களுடைய நானுடைய உணர்ச்சியும் எண்ண ஓட்டமும் ஆற்ற இப்ப சொன்னீங்கல்ல, அதாவது வந்து ஜம்ப் பண்ணி வரான், எவ்வளவு நேரம் பண்ணோம், எவ்வளவு நேரம் பண்ணோம் அப்படின்னு ஒருத்தன் எதற்கு அந்த அளவிடுதல், அதுதான் பொறுக்க முடியாதனம். சின்ன விஷயம்தாங்க இதெல்லாம், சின்ன விஷயமே கிடையாது. இது பிறவி வித்து, இதெல்லாம் விஸ்வ சம்ஹாரம் சொல்றாங்க சைவ சூத்திரங்கள்ல, சிவசூத்திரங்கள்ல. சக்தி சந்தானே ஃபிக்ஸட் அவேர்னஸ்ல, எத்தனை உணர்ச்சிகளின் ஒடுக்கமாக இருக்கும், ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கும் மௌன அச்சல நிலையில் நீ பதித்து கொண்டிருந்தால் அத்தனை சக்திகளும் அதுக்குள்ள கிடக்கு, ஒடுங்கி கிடக்கு. அந்த ஒடுங்கி கிடக்கிறது எப்படி துளிர் விடுதுன்னா, எவ்வளவு நேரம் பண்ணிந்தோம் நம்ம அப்படின்னு. தனி உயிர், தனி நான், நான் எவ்வளோ நேரம் பண்ணியிருந்தேன் இப்போ அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் மூலமாக எல்லா ஜட்ஜ்மெண்ட்டு, எல்லா ஐடியாஸ், எல்லா ஒப்பீனியன்ஸ், எல்லா கன்க்ளூஷன்ஸு, தீர்மானங்கள், தீர்ப்புகள், சட்டத்திட்டங்கள், உலகத்தினுடைய கொள்கைகள், சித்தாந்தங்கள், ஆன்மீகங்கள் எல்லாம் ரெடியூஸ் டு தாட்ஸு, திங்கர்ஸு, எக்ஸ்பீரியன்சர்ஸு, எக்ஸ்பீரியன்சஸ். எல்லாத்துக்கு பின்னாடி நான் பாவம் ஜட்ஜ்மெண்ட் இருந்தோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்மீகம் ஓயாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சக்திகளே பொய்கள்ப்பா. விஸ்வமே வந்து சம்ஹாரம் ஆகி நிற்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லைப்பா, ஆழ்ந்த உறக்க ஒரு உணர்வு இல்லைப்பா, அச்சலத்தில்ப்பா அப்படின்னு ஆப்போசிட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் யாராவது வந்து இதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, கரெக்டா, நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் சத்தியம், பரம சத்தி. சரி, வெரி குட். அப்புறம் ஜானகி சீதாராமன் சொல்லுங்க. அந்த நினைப்பு எண்ணங்கள் உணர்ச்சிகள்லாம் வந்து அது மேல நம்பிக்கை எல்லாம் குறையுதுங்க. அதாவது நம்பிக்கை குறையுதுன்றன்னா கேள்விக்கு சொல்லல, அது விழுது. விழுதுன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியாயிடுது. ஆமாங்க, நான் பாவம் ஒரு விஷமாக்கார குழந்தைகளை, போக்கிரிகளா குழந்தைகளை பெற்றது அது. போருமா, கையை காலை பிடிச்சி இழுக்கிற நூத்துக்கணக்கான குழந்தைகளை பெற்றது வந்து நான் பாவம். அது குறையுதுன்னு அர்த்தம். அதேதான், படு சம்சாரியா இருந்தவர் வந்து இங்க ஏக்கமாயிடுறீங்க. வெறும் உணர்வு, அதுக்கு கூட எந்த பேரும் கிடையாது, எந்த வடிவமும் கிடையாது. அதுதான் அற்புதமான நிலை. ஓகே, வெரி குட்.
லைனாக சொல்லிட்டுவாங்க, எல்லாம் சீக்கிரம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டுவாங்க. நீங்களாவே கூப்பிடுங்க, யார் யார் பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ சொல்லுங்க. சுவாமிஜி நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமிஜி. எண்ணங்கள் சம்டைம்ஸ் எண்ணங்கள் இந்த பழைய வாசனையினால நான் இப்படி கொண்டு வருது, பட் ஆனா அது கொஞ்ச நாள் இப்படி பார்த்தா போயிடுறது. ஆனா இந்த சத்சங்க எண்ணங்கள் அது ஓடிண்டே இருக்கு சுவாமிஜி. அந்த சத்சங்க எண்ணங்கள், இந்த இந்த சத்சங்க எண்ணங்கள், ஜானகி சீதாராமன்ற அந்த உணர்ச்சி மேலிட்ட அந்த உயிருக்கு என்ன பண்றது சொல்லு, ஏதாவது பண்றதா? இல்ல, ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கா? அது நல்ல தாக்கம் இருக்கட்டும், கெட்ட தாக்கம் இருக்கட்டும், ஆனா எல்லாத்தையுமே நகர்த்தி வைக்கும். அந்த சத்தம் கூட உள்ள வேண்டாம். சச்சங்க ஞாபக நினைவலைகள் ஓட வேண்டாம். அந்த வருக்கத்துல சச்சங்கமா நடக்கிறது, சச்சங்கமே சுரூபம், சத்தே உங்க சுரூபம். அதை நோக்கி நம்ம போறோம். அதனால ஒரு கிஞ்சித்தும் சந்தேகப்படாமல் நகர்த்தி வைங்கும். நாம் பேசினதெல்லாம் வந்தா கூட நகர்த்தி வைங்க. பிரச்சனை வந்தாதான் என்ன கொண்டு வரணும். நீங்க உங்களால தாங்க முடியாம போயிடுத்துனா, ஐயோ என்னால முடியலப்பா இந்த பேச்ச உள் பேச்சன்னு வரும்போது என்ன பண்ணணும், அது டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். பட் நீங்க வந்து என்னையும் கடந்து செல்ல வேண்டும். நானும் நனவு நிலையில தோன்றி மறைகின்ற உங்களுடைய நான்பாவத்தோடு நீங்க பண்ணியிருக்க சுபவாசனையில நான் எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், தோன்றி இருக்கிறேன். அவ்வளவுதான். உங்களோட சுபவாசனையும் அழிஞ்சு அசுபவாசனையும் அழிஞ்சு பேருணர்வா நீங்க ஐக்கியப்படும் போது இதுவும் சேர்த்து அழியப்படும். எல்லாமே போய் அதனால தைரியமா அதையும் பண்ணணும். தொடர்ந்து இருக்குல்ல, சந்தோஷமா அதுலயே நனையுங்கோ குளியுங்கோ, அதை விட்டு வெளில வராதிங்க. ஆனா வேலைகள் தான் பண்ணட்டும். உடம்பு அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான ரியாக்ஷனா கொடுக்கட்டும், அவ்வளவுதான். மற்றபடி உள்ளுக்குள்ள வந்து மறைஞ்சு போனவர் மறைஞ்சு போனவர் தான். வெளிக்கோசரம் நம்ம வரணும், வேணும்ட்டு பேசறதுக்கு வரணும். யாராவது ஐயா வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி நம்மளை வந்து கர்மா கூப்பிட்டுதுன்னா சரி இதை பண்ணி அதுங்க அதுவும் அழுத்துக்கிட்டீங்கன்னா அழுத்துக்கிறவன் யாருன்னு பார்த்துக்கிட்டு அவனையும் ஒடுக்கிட்டு கிட்டத்தட்ட நடைபெணம் போல அந்த செயலில் ஈடுபடும். என்ன உண்மையில் லவலேசம் ஒரு குணம் குறி கொண்ட ஒரு தனி எழுச்சிக்கு இங்கு இருப்பு இல்லை, அவ்வளவுதான். அதுதான் சத்தியம். நல்லது, அற்புதம் சுப்பிரமணி. என்னையே நான் வாட்ச் பண்ணிதான் இருக்கேன். அற்புதம், அற்புதம், அற்புதம். எப்படி இருக்கீங்க உள்ள, நிறைவா இருக்கீங்க? அவ்வளவுதான், வேற என்ன. இந்த வாழ்க்கையும் சுகம். ஏன்னா தனியா இந்த இந்த வாழ்க்கைனா என்ன சொல்றேன்னா வந்து இங்க இரட்டைகள் வாழ்க்கைகள நல்லா உணர்றதே சுகம். அந்த சுகத்தை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சித்த தெளிவே சுகம், அதுதான் சமாதி அனுபவத்துக்கு கொண்டு போகும். சமாதி ஈடில்லாத அனுபவம், ஈடு இணையில்லாத அனுபவம், சகஜ சமாதி. ஒரு குழந்தைக்கு தெரியாம இருக்கு, அஞ்சறிவு மிருகங்கள் வரைக்கும் தெரியாம இருக்கு. நம்ம வந்து தெரிஞ்சு வந்து இந்த நானும் அதை சேர்ந்த புத்தியினுடைய எழுச்சி வீழ்ச்சி கொண்ட உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் பொத்துன்னு போட்டோம்னா அது பேரு முக்தி. அந்த நிலையில் நாம இருந்து கொண்டிருப்பது பரம்பொருள். இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்ததுங்க. உருவமற்ற பேரிருப்பாக இருக்கிற ஈஸ்வரமூர்த்தின் பெயரும் உயிரும் கூட இல்லாத அந்த சொரூபத்துக்கிட்ட தவிப்பு ஏற்படும், தாபம் ஏற்படும். இதுக்கு அந்நியமா நமக்கு சாதகமே இல்லை. அதனால இது எல்லாமே களமாவது, அதை டிஸ்டர்பன்ஸ் சொல்லிக்க வேண்டாம். ஆனா அதுலயும் பொறுமை பொறுமை சலிச்சுக்கிட்டே பேசுறீங்க, அந்த காலை சலிச்சுக்கிட்டே அட்டன் பண்றீங்கன்னா அந்த சலிப்பை கூட பாருங்க. ஏன்னா வந்து அதுக்கு அந்நியமா ஒரு ரிஃப்ளெக்ஷன் இல்லைங்க. ஆனா ரிஃப்ளெக்ஷனுக்குள்ள நீங்க இருக்க கூடாது, புரியுதா? நீங்க விளங்கும் தன்மை தான் அவ்வளவுதான். அந்த விளங்கும் தன்மை எப்படி அழுத்துக்கலாம், சலிச்சுக்கலாம், டிஸ்டர்பன்ஸ்ன்னு கூட எப்படி பிராண்ட் பண்ணலாம், எங்கிட்ட சொல்லுங்க. ஆனா அங்கெல்லாம் அந்த அந்த தெளிவு உங்களுக்கு வரணும்ட்டு தான் அதை அந்த அந்த முடிச்சுக்கள்லாம் கூட நான் அழுக்கிறேன். அங்க நீங்க அழுத்துக்கிட்டே போன் பேசியிருந்தீங்கன்னா கூட அந்த அலுப்ப கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க, அது போயிடும், பேச்சுல தெளிவு வரும், இன்ஸ்டன்ட்ல நடக்கும். ஒரு 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 பேசுபவனற்ற பேச்சு பேசினீங்கன்னா பர்ஃபெக்டா பேசுறீங்க. பேசுபவனற்ற அதாவது பேசுபவன் உள்ள நான்பாவத்துக்கு இருப்பு இல்லை அப்படின்ன பிறகே அலுப்பு போயிடும், சலிப்பு போயிடும்.
அப்ப ஃபுல்லா பேசிட்டு அதை கூட டிஸ்டர்பன்ஸ் சொல்லாம மென்மையாக பேச்சு முடிஞ்ச உடனே பேசுபவனும் இருக்க மாட்டான், காணாம போயிடுவான். அப்பேற்பட்ட சைலன்ஸ், அந்த சைலன்ஸை திருப்பி மதிப்பிடாமல் ஓயாவது அதுல நனைஞ்சு மூழ்கி குளிச்சுக்கிட்டே இருக்கணும், குளிச்சு கரைஞ்சு போயிட்டே இருக்கணும். இங்க வந்து இது ஒப்பு வாழ்க்கை தான், இது நிழல் வாழ்க்கை தான், பிரதிபலிப்பு தான் நனவு நிலை. கனவுக்கு ஈடானது தான் உங்களுடைய லட்சியம், கனவுக்கு ஈடா அது போறது தான் வந்து வாழ்க்கையோட குறிக்கோளே. இங்க இருக்கிற ஈஸ்வரமூர்த்தி உண்மையானவர் அல்ல, கனவுக்கு ஈடான ஈஸ்வரமூர்த்தி தான் இங்க நனவையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் இது போய் முடியும். நனவும் கனவும் சம தட்டுக்கு வந்துடும். நம்ம இப்ப என்ன வச்சிருக்கோம், கனவு மாத்திரம் அது இல்லாத ஒரு விஷயம் போல் இருக்கு. ஐயோ பயந்துட்டு வந்தேன், நல்ல வேலை முடிச்சுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதுல இன்பமும் கிடையாது, அதுல எப்படி எல்லாம் நடக்குதோ அதுவே தான் இதுவும். ரெண்டு அறியும் நிலைகளும் நானினால் விரிக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட விஸ்வ சக்திகள் அனைத்தும் மனிதன் ஒத்தன்தான் வந்து இந்த மாதிரி சூத்திரங்கள் எல்லாம் கேட்டு இந்த மாதிரி ஞானமயமாக விஞ்ஞானமயமாக படம் போட்டு அன்றாட வாழ்க்கைக்கே இது சமையல் பக்குவம் பண்ணி உள்ளுக்குள்ள புத்தி நாக்கை வைத்து ஆன்ம பொருளை ருசித்து சுவைத்து வாழ்ந்து கொண்டிருப்பான். அதுதான் பணம் பண்ணிட்டோம் சரியா.